ஜோதிகா நடிப்பில் உருவாகும் ராட்சசி. ஹாய் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஹலோ சிட்டி டிவி, நம்பர் ஒன் ரியாலிட்டி ஷோ வெப் டிவி. புதுமுக இயக்குனர் ராஜ் இயக்கத்தில் ஜோதிகா நடித்து வரும் படத்திற்கு ராட்சசி என்று தலைப்பு வைக்க ஆலோசனை செய்து வருகிறது படக்குழு. செக்க சிவந்த வானம் மற்றும் காற்றின் மொழி ஆகிய படங்களை தொடர்ந்து புதுமுக இயக்குனர் ராஜ் இயக்கத்தில் உருவான படத்தில் நடிக்க தொடங்கினார் ஜோதிகா. இந்த படத்தை ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்து வருகிறது. பூர்ணிமா, பாக்யராஜ், சத்யராஜ் பலர் ஜோதிகாவுடன் நடித்துள்ளனர். இதில் அரசு பள்ளி ஆசிரியையாக நடித்துள்ளார் ஜோதிகா. அரசு பள்ளி மாணவர்களிடையே படிப்பை மேம்படுத்தும் ஆசிரியையாக நடித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்காக சுமார் 50 லட்சம் ரூபாய் பொருட்செலவில் பள்ளி மாதிரி அரங்குகள் அமைத்து படப்பிடிப்பு நடத்தியது படக்குழு. இந்த படத்திற்கு ராட்சசி என்று தலைப்பிடலாம் என ஆலோசனை செய்துள்ளது படக்குழு. இதன் படப்பிடிப்பு இன்னும் சில நாட்கள் மட்டுமே இருக்கிறது. அதற்குள் இறுதிக்கட்ட பணிகளில் கவனம் செலுத்தி வருகிறது படக்குழு. மேலும் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் தொடங்கும் காலகட்டத்தில் படத்தை வெளியிடவும் திட்டமிட்டுள்ளார்கள். ராட்சசி பணிகள் முடிந்துவிட்டதால் தற்போது குலேபகாவலி இயக்குனர் கல்யாண் இயக்கத்தில் உருவாகும் படத்தில் நடித்து வருகிறார் ஜோதிகா. 2D நிறுவனம் தயாரித்து வரும் இந்த படத்தில் ரேவதி முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து வருகிறார். என்ன வியூவர்ஸ், இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் தெரிஞ்சுக்கணுமா? ஹலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.